கர்நாடக மாநிலம் கோலாரில் நடந்த பேரணியில கலந்துகிட்ட ராகுல் காந்தி அவர்கள் எல்லா திருடர்களும் அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்களை பேசினார் இல்லையா, அது மிகப்பெரிய பிரச்சனையாச்சு. சொல்ல போனா அதுக்காக தான் இப்ப வந்து அவருக்கு 2 ஆண்டுகள் தண்டனையும் கொடுத்திருக்காங்க. 10,000 ஜாமீன் பத்திரத்தை செலுத்தி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சதை அடுத்து ராகுல் காந்தி அவர்களும் ஜாமீன் வாங்கிட்டாங்க. அப்புறம் எம்பியா இருக்கிறதுனால அவரை உடனடியா தகுதி நீக்கம் செய்யப்பட மாட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாச்சு. ஆனா யாருமே எதிர்பார்க்காத மாதிரி அவரு வந்துட்டு தகுதி நீக்கம் செஞ்சிட்டாங்க. நீதிமன்றம் தீர்ப்பை தொடர்ந்து வயநாடு மக்களவை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து ராகுல் காந்தி அவர்களை தகுதி நீக்கம் செய்து மக்களவை சபாநாயகர் ஒரு உத்தரவை பிறப்பிச்சாரு. ராகுல் காந்தி அவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதுனால அடுத்து 8 ஆண்டுகளுக்கு அவர்னால தேர்தல போட்டியிட முடியாத ஒரு சூழல் உருவாகு. சட்டப்படி எந்த உயர் நீதிமன்றமும் தண்டனையை ரத்து செய்யாவிட்டாலோ அல்லது தண்டனையின் அளவை குறைக்காவிட்டாலோ ராகுல் காந்தி அவர்கள் அடுத்த 8 ஆண்டுகளுக்கு தேர்தல போட்டியிட முடியாது. 4 ஆண்டுகளாக தொடரப்பட்ட அவதூறு வழக்குல காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் லோக்சபாவில இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காரு. இந்த நிலையில ராகுல் காந்தி அவர்கள் வரும் 11ஆம் தேதி வயநாடு செல்ல இருக்கிறதா காங்கிரஸ் கட்சி அறிவிச்சிருக்காங்க. அந்த சமயத்துல செய்தியாளர்கள் கிட்ட பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ராகுல் காந்தி அவங்களுடைய எம்பி பதவி பறிக்கப்பட்டாலும் அவர் தொகுதி வயநாடு தான். இது கட்சியோட பொது செயலாளர் சொன்ன ஒரு சில விஷயங்கள். தொகுதி மக்கள் மீது ராகுல் காந்தி அவர்களுடைய அளப்பரிய அன்பு நிறையவே இருக்கு. வருகிற 11ஆம் தேதி வயநாடு தொகுதி மக்களை சந்திக்க வராரு. அவரை வரவேற்க காங்கிரஸ் கட்சி சிறப்பான ஏற்பாடுகளை செஞ்சோ. அது மட்டும் இல்லாம வயநாட்டுல வாழ்ற மக்களுக்கு ராகுல் காந்தி அவர்கள் எழுதிய கடிதத்தை வீடு வீடா விநியோகிக்கவும் ஏற்பாடு செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. இன்னும் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.